அனைவருக்கும் வணக்கம். திருமங்கலம் வேளாண் வணிக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் வேளாண் விளைபொருட்கள் 356,177 ரூபாய்க்கு வாங்கி நம்ம திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை பெருமைப்படுத்தியிருக்கார். கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்ட ஒடிகரே கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நாகேஷ் இவர் நம்ம திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் சிறப்பு பற்றி தெரிந்து கொண்டு இன்றைக்கு நேரடியாக புறப்பட்டு வந்து திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை பார்வையிட்டிருக்கிறார். அப்போது அங்கு இருந்த இறுங்கு சோளம், உளுந்து, எள் போன்ற விவசாய பொருட்களை அவர் 356,177 ரூபாய்க்கு வணிகம் செய்து பெற்றுக்கொண்டுள்ளார். இது நம்ம தமிழ்நாட்டிற்கும் திருமங்கலத்திற்கும் கிடைச்ச ஒரு பெருமை என சொல்லலாங்க. இந்த வணிகம் தொடர்பாக திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் கூறுகையில், இந்த நிகழ்வு திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு சாதனை மைல்கல்லாக பார்க்கிறோம் என்றும், மேலும் இதுபோன்ற சாதனைகள் தொடரும் என்றும் கூறியுள்ளார். चिकनाहली तालुक वोटिकेरे गांव से आया हुआ है, कर्नाटक से। जोड़ा क्या सब उसका नाम हिंदी में? जोवर लेने के लिए आया था। 9 तारीख का वो 15 दिन से सर से बात किया था, बात करके अभी दिया। अभी गाड़ी आने वाला है, क्योंकि जोर करने वाला है टाइम में थोड़ा, इसलिए मेरे को बहुत खुशी है। इधर तो अच्छा जोड़ा मेरे को मिला है, इसलिए मेरे को बहुत खुशी है सर। सस्ता मेरा फार्मर्स को लेने वाले के भाई खुद सारे वो ट्रेडर्स वाला नहीं है, फार्मर है। अच्छे थैंक यू।